2023 ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்தவர்களைப் போல இருக்க ஆசைப்படாதீர்கள், நீங்கள் நீங்களாக இருங்க என்று கூறுகிறார்கள். இயற்கையோட படைப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்று கூறுகிறார்கள். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காருயா. இப்போ இதிலே நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நாமளாக நாம் இருக்கிறோன்னு சொன்னால் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம பிறந்ததுலேருந்தே நாம் இஷ்டப்படி நம்மளாக இருக்கிறது எப்போன்னு சொல்லி சொன்னால், நம்ம குழந்தையாக இருக்கும் போது தான் நாம் நாமளாக இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அணுகுமுறையை வச்சு தான் நம்ம ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிடுறோம். சைக்கலாஜிக்கலாக மற்றவங்களுடைய செயல்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், நாமளாக சில பொறுப்புகளை ஏற்கிறோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வடிவமைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் நாம் நாமளாக இருக்கிறோம்னு சொன்னால் உண்மையிலே இப்போ வந்து நம்ம குழந்தையாக இருந்தால் தான் நம்ம நாமளாக இருப்போம். மற்ற நேரங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட ஒரு ஆஸ்பெக்டில் தான் நம்ம ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு தன்மையில் தான் நாம் இருக்கிறோம். அப்படி உருவாக்கப்பட்ட தன்மையில் இருக்கும்பொழுது நம்ம எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கலாம். அதுக்காக வந்து நம்ம எதையுமே கவனிக்க வேண்டியதில்லை. நாம் நாமளாக தான் இருக்கணும், ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களாக இருக்கட்டும்னு சொல்லி அப்படிலாம் விட்டுறணும்னு அவசியம் இல்லை. நம்ம பொறுத்த அளவில் நாம் எப்படி இருக்கணும் நிட்டு ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிடணுங்கிறது ஒரு கடமை எல்லாருக்கும். ஒரு இளைஞனை பொறுத்தல எப்படி இருக்கணும், வயசானவங்களை பொறுத்தல எப்படி இருக்கணும், ஒரு கடமையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், ஒரு அதிகாரி எப்படி இருக்கணும், ஒரு சிவிலியன் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் சில கடமைகள் பொறுப்புகள்லாம் இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம வந்து எல்லா ஆராய்ச்சிகளுக்கும் எடுத்து எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி நாம் கடைசியில் நாம் எப்படி இருக்கணுங்கிறதான் முக்கியம். அதுக்கு நம்ம எல்லாத்தையும் உதவிக்கு எடுத்துக்கிடணும். எதையுமே நான் பார்க்க மாட்டேன், நானாக தான் இருப்பேன்னு சொன்னால் அது குழந்தையாக இருக்கும்போது மட்டும்தான் சாத்தியம். அப்படி நம்ம கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. உண்மையிலே அப்படி இருந்தால் ரொம்ப சிறப்பு தான். இப்போ நாமளுமே என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சைக்கலாஜிக்கலாக எப்போவுமே குழந்தையாகவே இருங்கன்னு தான் சொல்கிறோம். ஃபிசிக்கலாக தான் நீங்கள் வந்து செயலில் தான் நீங்கள் ஒரு அறிஞனாக இருக்கணும் ஒழிய சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எப்போவுமே குழந்தையாக இருங்கன்னு தான் சொல்கிறோம். குழந்தையாக இருக்கிறது தான் உண்மையிலேயே நாம் நாமளாக இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் கேள்வியை இன்னும் நல்லா பரிசீலனம் பண்ணி நீங்களே இன்னும் கொஞ்சம் சிந்திங்க.